நம்ம இன்னைக்கு நல்ல மொறுமொறுவான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நாள் வச்சு சாப்பிடலாம். நல்ல ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காகவும் இருக்கும். ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிடணும் போல தோணும் போது நீங்கள் எடுத்து சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சன்னி வச்சுட்டு இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் ஜலிச்சுக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவு இல்லை வீட்டில் இருக்க இடியாப்ப மாவு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பச்சரிசி மாவு தான் யூஸ் பண்ணணும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கிட்ட சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க நெய் உப்பு எல்லாமே மாவோட எல்லா பகுதியிலையும் பரவுற மாதிரி நல்லா இது போல் கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒட்டு மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி முறுக்கு உரல் எடுத்துக்கோங்க. இதில் மாவை ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மாவு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம முறுக்கு ஷேப்புக்கு முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். கடைசியாக அந்த மாவை வந்து ஒட்டி விட்டுறணும். பாருங்கள் அந்த மாதிரி. இப்போ எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு கையில் அந்த முறுக்கு பிழிஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்துட்டு எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கோங்க. மெதுவாக சேர்க்கணும். எண்ணெயில் முறுக்கை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுன்னு வர வரைக்கும் வேக வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அந்த சத்தம்லாம் அடங்கிட்டு முறுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. முறுக்கு வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எண்ணெயுடைய சலசலப்பு தன்மை அடங்கியிருக்கும், அதே மாதிரி அந்த சத்தமும் அடங்கியிருக்கும். நம்ம முறுக்கை வந்து எண்ணெயில் போடும்போது பபிள்ஸ் மாதிரி வருதில்ல, அதெல்லாம் நல்லா அடங்கிட்டாலே முறுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதே போல் மீத இருக்க எல்லா முறுக்கையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். முறுக்கு வந்து முழுமையாக ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நல்ல மொறுமொறுவான சிம்பிளான பொட்டுக்கடலை முறுக்கு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொறுமொறு முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.